ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போலாம் வாங்க நான் நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டேன் தண்ணி கொதிக்கும் போது நான் வந்து நூடுல்ஸை போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது கூட சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சோன்னு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எயிட் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணுங்கள் இது குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றுறேன் ஃபைவ் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் அப்புறம் நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு கேரட்டாக எடுத்துக்கிட்டேன் நான் நான் வந்து வெஜிடபிள்ஸ்னால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன் மூணு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து ஹோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னால் அதுக்கு கேபேஜ் தான் நிறைய வேணும் நான் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணலை இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் இதில் வந்து செகண்ட்ரியாக ஆட் பண்ணுங்கள் எடுத்தோடனே ஆனியன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆனியனோட அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும் ஸோ அதனால் வந்து நான் வந்து அப்புறமா தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் வதக்குங்க அது போட்டதுக்கப்புறம் ஏன்னா கேரட்டும் பீன்ஸும் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்குங்க அடுத்து நான் கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கோஸ் வந்து நான் கால் கிலோ கோஸ் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து கோஸ் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்காக நான் கோஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன் கோஸ் போட்டுட்டு நல்லா வதக்குங்க நான் இஞ்சி பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பேஸ்ட் தான் அதோடய ஃப்ளேவர் கொடுக்கும்னு சொல்லிவிட்டு நான் இஞ்சி பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் எடுத்துக்கிறேன் நான் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை அதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நான் கம்மியாக தான் சாஸ் எல்லாமே ஊற்றினேன் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ளேவரிங் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நான் வந்து சாஸ்லாம் ஆட் பண்ணேன் மற்றபடி வந்து நான் நிறையெல்லாம் ஆட் பண்ணலை அப்புறம் நான் வந்து நூடுல்ஸ் குக் அதை போட்டுட்டேன் அதில் போட்டுட்டு கலருங்க சிம்மில் வச்சுக்கோங்க இது எல்லாமே மீடியம் டு காயெல்லாம் வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க மற்றபடி நூடுல்ஸ் போட்டோன்னே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வதக்க ஆரம்பிங்க நூடுல்ஸ் ஆல்ரெடி குக்கட்டு தான் ஜஸ்ட் அதை வந்து மிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக கீழே அடிப்பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் வதக்க ஆரம்பித்தேன் அது கொஞ்சம் சேரணும் அப்படின்றதுக்காக நான் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன் எங்கிட்ட வந்து பாட்டில் இல்லை ஸோ அதனால் எங்கிட்ட வந்து கேச்ச பேக்கெட் இருந்துச்சு வை நான் ஊற்றிக்கிறேன் அதை ஊற்றிட்டு கொஞ்சம் கலருங்க அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னா அது லாஸ்ட்டாக ஊற்றுங்க அப்போ தான் அது போயிட்டு அந்த நூடுல்ஸில் சேரும்போது தான் அந்த டேஸ்ட் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்